கிதாபு கரீம்னு சொன்னால் என்பால் ஒரு கிதாபு அனுப்பப்பட்டுள்ளது என்று அர்த்தம் செய்யலாம். என்பால் ஒரு லெட்டர் போடப்பட்டுள்ளது என்று அர்த்தம் செய்யலாம். என்பால் ஒரு லெட்டரை எரியப்பட்டுள்ளது என்று அர்த்தம் செய்யலாம். மூணு அர்த்தம் செய்யலாம். உருக்கையாவுக்கு போஸ்ட்மேன் வந்தோடனே என்ன செய்யறான், இந்தாங்க வேலை வந்துட்டு போச்சுதா ஒரு இடம் இல்லையா, இந்த அங்கே கொடுக்குறவன் கொடுக்குறான், ஒருத்தன் எழுதிட்டு போகிறான், காலையில் பேப்பர் போடுறவன் என்ன செய்கிறான், ஃபுல்லுன்னு போகிறான், தெரிஞ்சுக்கிட்டே போகிறான், ஏங்க யார் இருக்கீங்களா கொடுத்துட்டா போகிறான், ஒரு இடத்தையும் கொடுத்துட்டு போனவன்ட்டு என்ன ஆகுறது மேலே. இப்போ உலுக்கு இல்லை, அப்போ அதுலேருந்து எடுக்கிறாங்க லெட்டர் போக்குவரத்துகளில் இப்படி தூக்கி போகிறது குத்தம் இல்லை. அதில் பிஸ்மில்லா இருக்குது, அது பிஸ்மில்லா இருந்தால் பிஸ்மில்லாவை கேவலப்படுத்துறதுன்ற அர்த்தம் இல்லை. அது லெட்டருங்கிற முறையில் இப்படி போடலாம், ஒரு ஹத்துங்கிற ரீதியில் இப்படி போடலாம் அப்படின்லாம் அர்த்தம் எடுக்கிறாங்க. இன்னி உங்களுக்கு எளிய கித்தாவும் கறி இன்னவும் மின் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அதோடு இந்த பாடமும் உங்களுக்கு சொல்கிறேன், இது மாத்திர நீங்கள் ஓதலை. அது இந்த கித்தாபு இந்த லெட்டர் அல்லாஹ்வுடைய திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கிறது. இன்னகு பிஸ்மில்லா ரஹ்மான், இன்னகு மின் சுலைமான இன்னகு பிஸ்மில்லா, அப்படித்தானே, அப்படி இல்லை சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்னி உள்கையிலே கித்தாபுன்னு கழியும் இன்னகு மின் சுலைமான, இந்த லெட்டர் சுலைமான் என்கிறவற்றிலிருந்து வருது. சுலைமான் அலி இஸ்லாம் இருக்காங்களே, மலிக்குல் பர்ரி வல் பஹ்ரி, மலிக்குல் இன்சி வல் ஜான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட நபி தெரியுங்களா, நபிமார்களிலேயே தனி அந்தஸ்து, எப்படி சல்லல்லாஹ்வுக்கு இருந்ததோ அந்த போன்று சில அந்தஸ்துகளில் தனியாக. மலிக்குல் பர்ரி வல் பஹ்ரி, பூபாக மன்னர், கடல்பாக மன்னர், தாரு பூபாக மன்னர், பூமியில் அத்தனை அதுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மன்னர், ஒரு சக்கரவர்த்தி, வெறும் மன்னராகவும் இல்லை, மன்னர்களுக்கு மன்னராக இருந்தார். பூபாக மன்னர், பூவிகளுக்கு மலிக்குல் பர்ரி வல் பஹ்ரி, சமுத்திரத்துக்கெல்லாம் மன்னர். சமுத்திர கடையில் போய் நின்று எல்லாம் வாங்க, பூரா வாங்க, சமுத்திரத்துக்கு அத்தனை ஜின் வஸ்துக்களும் கரைக்கு வந்து ஒரு சொல்லல, எல்லாம் திமிங்கலம் திமிங்கலம் அத்தனை குதிரை தண்ணீர் நாய் இருக்குது, தண்ணீர் யானை இருக்குது, அத்தனையும் வந்து சொல்லுங்க சொல்லுங்க, நான் சொல்கிற தஸ்மிகை சொல்லுங்கன்னா சொல்லும். ஒரு தாப்பனார் தாவூத் அலி இஸ்லாம், அவர் மலைக்கு பக்கத்தில் போய் லா இலாஹா இல்லல்லா, மலையில் லா இலாஹா இல்லன்னு சொல்லும். யாருக்கு தாவூத் அலி இஸ்லாம் நல்லா குணத்தையும் சொல்கிறான், குரானே சொல்கிறான், யுசப்பிகின தயிர் வரன்னா ஒரு யுசப்பிகின ஒரு தயிர், எல்லாமே தயிர் செப்பிகளாக தஸ்மி செய்யும் அவர் சொன்னதை சொல்லும். அவன் விஷயத்துக்கு அப்போ இன்னவும் மின் சொலையும் மலிக்குல் பர்ரி வல் பஹ்ரி, இது மாத்திரமா மலிக்குல் இன்சி வல் ஜான், மனித குலத்துக்கு மன்னராக இருந்தார், ஜின்னு குலத்துக்கு மன்னராக இருந்தார். சார் கையெழுத்து எப்படி போடுறாரு, இன்னகு மின் சுலைமான், பில்கிஸுக்கு எழுதுறாரு, அவர் ஒரு பெரிய ராணி. ஆமாம், அவர் ராணிக்கு எழுதுகிற போது எப்படி எழுதணும், ஏய் நீ அரசியா, நான் எப்படிப்பட்ட அரசன் தெரியுமா, நான் மலிக்குல் பர்ரி வல் பஹ்ர், மலிக்குல் இன்சி வல் ஜான், உஷாரா என் லெட்டருக்கு பதில் சொல். அங்கே கம்பீரமான முறையில் எழுத வேண்டியது இன்னகு மின் சுலைமான், இப்படி தாவூதுன்னு கூட எழுதலை, சுலைமானுடைய தாவூதுன்னு கூட எழுதலை, இது சுலைமான் எழுதுகிறான், சுலைமான்கிற பந்தா எழுதுகிறான் அப்படின்னு தன்னை அர்ப்பணித்து மலிக்குல் பர்ரி வல் பஹ்ரி, மலிக்குல் இன்சி வல் ஜான் போடல. நம்ம இப்போ எழுதுறோம் கொஞ்சம் இருந்துக்கிட்டு, இவர் அதுக்கு செக்ரட்டரி, இவர் இதுக்கு தலைவர், இதுக்கு கௌரவ ஆலோசகர், அப்படியே அப்பா அத்தனை ஏதாவது ஒன்றை விட்டுட்டோன்னு சொல்கிறதில்ல, இன்னையே அதை சொல்லலை, இன்னையே அலகாஜின்னு சொல்லலை,
நான் எத்தனை அஜி செய்திருக்கிறேன். இனி அது நான் பூராமே எல்லா இமாம்களுக்கும் இமாமுல் ஐம்பால நானும் ஐம்பத்துகளுக்கும் இமாமுல நானும் சென்னையில் என்னையே அதெல்லாம் சொல்ல இவர் இருக்கிறாரு நிறைய இமாம்களுக்கு இவர் அப்படியே சொல்ல மேலே ஹசன் தானே சொல்லாதுக்கார அப்படி கோச்சுக்கிறான். யார் இது நம்மளை போல உள்ள மனுஷன் சுலைமான் நபி எதை எதை எட்டில் எது போடல இன்னும் ஒன்று சுலைமானுக்கு பின்னால் என்ன போடல ஒரே மணிக்கு நினைச்சு தாழ்ந்து போடல. இப்போ நான் சொல்கிற கருத்து இருக்குது மௌலான ரூமி ஃபார்சியில் சொல்கிறார். அதுக்கு இந்த கருத்து எங்கே சொல்ற எந்த தவசிலையும் நம்ம பார்க்கல மௌலான ரூமி மசனவியில் சொல்கிறார். சுங்கம்மாலோ முல்குராசு தில்பரான் சுங்கம்மாலோ முல்குராசு காரணத்தால் தன்னுடைய மாலு சூங்கிய மாலோ முல்கு தன் ஆட்சி எல்லாம் அசு தில் தில்லை விட்டும் பராந்து ஓட்டிட்டார். மலிக்குள் பர்ரி வல் பஹரி என்கிற மலிக்குள் என்சி வல் ஜான்கிற இந்த நாலு கருத்தை இதயத்தை விட்டு ஓட்டிட்டார். சுங்கம்மாலோ முல்குரா அசு தில்பரான் ஜா சுலைமா ஹீஷுரா ஜுசு மிஸ்கின் நகான் சுங்கம்மாலோ முல்குரா மாலையும் முல்கையும் அசு தில் இதயத்தை விட்டும் பிறாந்து ஓட்டிட்டதனால காரணத்தினால் ஜான் சுலைமா ஜாண்டா அசாம் வரப்போகுது அடுத்த வர போகிறோம் அசாண்டா மின்ஹு அதனாலே சுலைமான் சுலைமான் நபி ஜான் சுலைமா ஹீஷுரா தன்னை ஜுசு மிஸ்கீன் மிஸ்கீன் என்கிறதை தவிர சிக்னஹாந்து அவரை அழைக்கலை தன்னை ஒரு மிஸ்கீன் என்று அழைத்தார். இன்னஹு மின் சுலைமான் என்று கையெழுத்து போட்டார். யாருக்கு யாருக்கு அனுப்புற கட்டில் சரி 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 பிஸ்மில்லா முதல்ல எழுதுறதா அதுக்கு பின்னால் எழுதணும் எல்லா கவனிக்கிறீங்களா உலமாக்கள் உங்கள்கிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்கிறது அதுவும் ஃபார்சி உங்களுக்கு தருகை போடுறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். நான் ஃபார்சியில் தான் பார்த்து இப்போ ஃபார்சியில் தான் இந்த மக்களுக்கு சொல்கிறேன். எந்த தவசிலையும் நான் பார்க்கல இருக்கலாம் தமிசியில் நான் பார்த்தேன் மஸ்னவியில் பார்த்தேன் அதுக்கு பைத்தியது அப்போ அதெல்லாம் சொல்ல பைத்தியம் ஞாபகம் இருக்குது. சரி அடுத்த பிரச்சனை என்ன முதல்ல பிஸ்மில்லாவில் எழுதணும் பிஸ்மில்லாவுக்கு வந்து தம்பேரில் போடுறாரு இன்னஹு மின் சுலைமான் இந்த லெட்டர் சுலைமான்றது வருது இன்னஹு வந்து லெட்டரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரெண்டு ஆரம்பிக்குது அல்லாவுக்கு முன்னால் தம்பேர போடுறார். அல்லாவுக்கு மீது யார் பேரை போடுறாரு சொல்க தம்பேரை போடுறார். இங்கே அல்லாவுக்கு முன்னால் அவர் பேரை போடுறதான் அதபு அல்லாவுடைய பேரை போடுறது அதபு இல்லை. எங்கேயும் பார்த்துருக்கீங்களா அந்த கருத்தை ஏ இன்னமும் மின் சுலைமான்னு போடுறதான் அதபு அதபுக்காண்டி போடுறது இன்னமும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுங்கிறது ரெண்டாவது தரஜாவில் கொண்டு வர்றார். என்ன காரணம் தெரியுமா இதெல்லாம் இந்த கஷ்பு இந்த இல்மு இந்த ஃபார்சி பாஷையில் அப்படி கித்தாபெல்லாம் இருக்குது இந்த அல்லாவுடைய கஷ்பு அல்லாவுடைய அந்த ஜலாலியத்து ஜமாலெலாம் ஹுசூர் ஆகிறதுனால தான் இப்படி தான் லெட்டர் எழுத முடியுது. அதனால் சூஃபியாக்களுடைய லெட்டரே தனி அம்சம் பில்கிஸ் இருக்குதே லெட்டரை யாற்ற போகுது அந்த அம்மா சூரிய பகவான் சூரியனை வணங்கும் சிறைமலைச்சிராத்தை கல்யாணம் செய்கிறதுக்கு முந்தி சபா என்கிற இந்த சபா என்கிற பிரதேசத்தில் ராணியாக இருக்குது அதுக்கு பகவான் சூரிய பகவான் ஐயா வர்றது கிரோலே வருது போகுது சூரிய சூரியன் வணங்கிட்டு வரும் ஒழுங்க சூரியனை வணங்கும் நான் அவர்கள் வருவேன் ஆ யசுதூண நிஷம்சன் வருவேன் இல்லையா வருது இல்லை இல்லை எல்லாம் ஹாப்பியாக தானே
ஆஃபீஸில் ரெண்டு ஆஃபீஸாக இருக்குது. ஒன்று ஹாஃபீஸே தாயிமி, எப்போ கேட்டாலும் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு ஹாஃபீஸே தாயிமி. இன்னொரு ஹாஃபீஸ் இருக்குது, ஹாஃபீஸே ரமதானி. ரமதான் மாதம் வந்துட்டா எங்கள் ஹாஃபீஸாக இருக்கிறாரு, போண்டா சாப்பிட மாட்டார், மிச்சர் சாப்பிட மாட்டார், கதவை திறக்காதீங்க. இல்லைப்பா, அவர் போதி கொடுத்த ஒஸ்தாது நான் வந்திருக்கிறேப்பா. நீ ஒஸ்தாதாக இருக்கலாம், அதை எடுத்து அதை பற்றி பரவாயில்லை. அவர் எஷாவுக்கு பின்னால் தான் கதை திறந்துட்டு வெளியில் வருவார். நீ வெளியில் இருங்க என்றுவார் மோதினார் சாகு. நம்ம கூட உத்தரவு கிடையாது. ஆஃபீஸே ரமலானி ரெண்டாவது, ஆஃபீஸே தாயிமி, ஆஃபீஸே ரம இடையில் இடைச்சிருக்கு. ஆஃபீஸே ரம்ஜானி ஆனால் ரம்ஜான் காலத்தில் மாத்திரம்தான் ரன்னி. அதுக்கப்புறம் குரான் சரியவே நெய் வச்சாதான். அப்படி இருக்கக்கூடாது, எப்பவும் ஆஃபீஸர் ரம்ஜான் தாயிமா இருக்கணும். விஜயத்துக்கு வாங்க. அப்போது வஜத்துஹா வ கௌமுகா யசு அந்த சொல்கிறாரா? சங்கீதம் சொல்கிறாரோ வஜத்துஹா வ கௌமுகா சொல்கிறேன். வஜத்துஹா வ கௌமுகா அசுக்குறோமா பரவாயில்லையே. வஜத்துஹா வ கௌமுகா சொல்லுங்க. ஏன் வல்கி நல்லா சொல்கிறத நான் சொல்கிற இடையிடையில் செயல்களாக பல விஷயங்களை சொல்லுவேன். டைரி போட்டு எழுதிக்கிட்டே வரணும். இப்போ ஜும்மாவுடைய பிரசங்கத்தில் அதை சொல்லலாம். இதுக்கு நக்கல் எங்கன்னு கேட்டால், நக்கல் இங்கே இருக்கிறாரு இந்த கிருஷ்ணமூர்த்தினாருன்னு சொல்லி இங்கே போயிருக்குது. அவருக்கு கலாசன் கலாசன் எங்கள் கலாசன் கொடுத்துருங்க. அந்த வந்து நக்கல் கேட்டால் நம்ம சொல்லிங்க. நேற்று ஒரு மவுசா என்னுடைய மாணவர் தான் அவரும். ஆமாம், அவரும் நக்கல் நக்கல்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரா இல்லையா? இதே நக்கல் நல்ல பொண்ணுதே அவர் அடுத்த அப்படி. அப்போ விஷயத்துக்கு வாங்க. அப்போ சூரியனை வணங்கும் பில்கிஸ் அவர்களுக்கு எந்த லெட்டர் வந்தாலும் பிஸ்மிஷம்ஸ், பிஸ்மிஷம்ஸ் சம்சுடைய பேரை கொண்டு ஆரம்பிக்கிறேன்னு தான் வரும். சார், இங்கே இதை வழங்க வேண்டியது. எந்த லெட்டர் வந்தாலும் எப்படி வரும் சொல்லுங்க. நீங்கள் பிஸ்மில்லா சுருக்கமாக எழுதுறீங்களா இல்லையா? பிஸ்மி ஹீதாலாண்டு எழுதுறீங்க. பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் எழுதாமல் அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் பேர் வர்றதுனால இதை போட்டு மிதிப்பாங்க கொள்வாங்கிறதுக்காக வேண்டி. ஹீங்கிற லமீர அல்லாஹின் பக்கம் மீட்டி பிஸ்மி ஹி. அந்த ஹி அல்லாஹின் பக்கம் எழுதாண்டு தெரியுது எப்படி? த ஆலா சிவத்தை மாத்திரம் சொல்லிக்கிறது. இப்போ ஹி அல்லாஹின் பக்கம் எழுதுண்டு எது சொல்லுது? தாலா சொல்லுதுன்னு சொல்லுப்பா. சிவத்து சொல்லுது. இந்த ஹீக்கு தான் நான் சிவத்து. பிஸ்மி ஹீ இருக்குல்ல, அந்த ஹீக்கு தான் நான் சிவத்து. ஜும்லா சிவத்து. என்னுடைய மௌசூம் யாரை பார்த்து எழுதுன்னு தெரியும், அதனால தான் நான் தாலாவாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. சொல் விளங்கு தான் சொல்கிறது. சில சமயத்தில் எனக்கு தான் விளங்க, உங்களுக்கு விளங்காது. பிள்ளைங்க சொல்லுவாங்க என்னவோ கையை கையை ஆட்டி சொல்கிறாரு, என்ன விளங்கினாரோ தெரியல, மணிக்கணக்கில் பேசுகிறாரு. ஏண்டா உனக்கு விளங்குச்சா? எனக்கு உமா தெரியல, எனக்கு விளங்கலை. இன்னும் எதுக்கு அரை மணி டைம் போட்டு அழுக்கிறாரு? அறுக்கிறாரு மாணவர். மாணவன் விளங்காட்டா, மாணவன் மேலே குறையில்லை, புஸ்தாத் மேலே தான் குறை. அப்போ விடுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? பிஸ்மிகி தாலாண்டு எழுதுறோம். அந்த பிஸ்மிகி தாலாண்டு எழுதுறது போல தான் பிஸ்மி ஷம்ஸ் அங்கே லாகிராக்கி இருக்குது, இங்கே லமீராக்கிறீங்க. அப்போது சுலைமான் சார் நினைக்கிறாங்க பிஸ்மில்லாவை முதல்ல எழுதணும் சொன்னால் அது ராணி பெண்ணு பிஸ்மில்லா இருந்து சொன்னோடனே உடனே கிழிச்சுடும். என்ன நம்ம அல்லாவாக இருக்க கடவுளாக இருக்க நம்ம கடவுளை எழுதாமல் பிஸ்மில்லா என்னட்டா இந்த அல்லா யார்? உடனே வாசிக்காது, பார்த்த உடனே கிழிச்சு போடும். எதை? லெட்டரை கிழிச்சு போடும். இப்போ லெட்டரில் அல்லாவுடைய பேரை மதிப்பு குறைவு ஆக்கினதுக்கு காரணம் நான் ஆகிடுவேன். இப்போ அல்லாவுடைய பேர் கீழே வர்றது நல்லதா மேலே வர்றது நல்லதா சொல்ல தெரியுதா? தௌதி தெல்வியில் தௌதி தெல்வி ஒதுக்கி கொடுக்குறோமே, அந்த ஹாஷியாவில் ஒரு இடத்துல இதை சொல்கிறார். சௌதி தெல்வியுடைய ஹாஷியா இதை சொல்கிறார். ஆமாம், அதை அது எப்படியோ அவருக்கு தெரியுது. அல்லாஹ் சுப்ஹானத்துல அந்த மௌலானா அருமிக்கு அவ்வளோ இருக்குது. அவர் சொன்னதை தானே இவர் சௌதி தெல்வியை எழுதியிருக்க முடியும்.
அவங்க சொன்னா தானே இப்ப எழுதியிருக்க முடியும் சிறகளை. தகுதி தெளிவில் இதெல்லாம் சொல்றாரு பண்ற. அப்ப நான் சொல்ற கருத்தை விளங்கிட்டீங்களா? பிஸ்மில்லான்னு எழுதினால் சொல்லுங்க. அந்த பெண்ணுக்கு எந்த லெட்டர் வந்தாலும் பிஸ்மி ஷம்ஸு வர்றதுனால பகவான் இல்லை, நம்ம பகவான் இல்லாமல் இன்னொரு பகவான் யாராவது அப்படி ஒருத்தர் இருக்கா? ஒரு பார்த்த உடனே கிழிச்சிடும். லெட்டர் கிழிச்சு போடுறதுக்கு காரணம் யார்? சுலைமாசர். இப்போ பிஸ்மில்லா நம்ம எழுதுனதானே பகவான் மாத்தமாக எழுதுவோம். இது என்னடா நூதன தபாலாக இருக்கு? இன்னகம் மின் சுலைமான்னு போட்டுட்டு அப்புறம் பிஸ்மில்லா மாத்தமாக இருக்குது. பிஸ்மில்லாங்கிற கடவுள்னு சொல்கிறாங்க, அந்த பேரை கீழே போட்டிருக்காங்க. சுலைமான் பாப்பா புது நூதன தபாலாக இருக்க அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி தாமதிக்கணும் படிக்கிறதுல. சொல்கிறது தெரியுதா? பார்க்குறத தாமதம் மாத்தமாக எழுதியிருக்குது. கடவுள் பேரை முன்னே எழுதாமல் கடவுள் பேரை இங்கிட்டு 2வது வச்சு முன்னால் சுலைமான் பேர் வருதே என்று உடனே கிழிக்காது, கோபம் வராது. கொஞ்ச நேரம் தாமதித்து 2 வரி பார்த்தனே, அட இது ஒரு காரியமான ஆளப்பா எழுதியிருக்குது, நம்மளை மிரட்டியிருக்குதே, நம்மளை மிரட்டார் இருந்தாலும் இன்னும் மின்சுலையிலும் மிஸ்மில்லா அதுக்கு முன்னால் வாசிங்க, லெட்டர் வாசிங்க, பின்னால் லெட்டர் வருதுங்க அது வாசிங்க. இன்னும் மின்சுலையமான இன்னும் மிஸ்மில்லா அல்லா தாழுவா அல்லா தாழு அலையே, என் மீது மீறி நடக்கக்கூடாது. என் ராணி அல்லா தாழு அலை, என் மீது மீறி நடக்கக்கூடாது. அவர் இருத்தடுமே அதுக்கு பிறகு மிரட்டார். யார் மிரட்டாரு? குடும்பத்தை பெஞ்சாதியும் மிரட்டுறாரு. மனைவியத்தை அல்லாத்தும் அழு அழைய, நீயும் சரி தவறும் ஜம்மா சொல்கிறார், நீயும் சரி உன்னை பின்பற்றினவும் சரி என்னை மீறி நடக்கூடாது. பௌ தூணி முஸ்லிமே அல்லாத்தாவும் அழைய பௌ தூணி முஸ்லிமீன் தானே. என்ன இடத்துல நீங்கள் வரணும், அடங்கி ஒடுங்கினவர்களாக வரணும். அஸ்லாமுக்கு லோகத்தர்த்தம் செய்யணும். இஸ்லாமானவர்களாம் அடங்கி ஒடுங்கி அடங்கி ஒழுங்குறதுல இஸ்லாம் வந்துடுச்சு. அடங்கி ஒடுங்குறவர்களாக இங்கே வரணும். அப்புறம் அடுத்த அப்படி அப்புறம் அத்துவணி முஸ்லிமீன் அப்புறம் சொல் வாசிக்க ஆபிசர் ரமதானி இல்லை ரமதானி ஆ காலத்து. அப்போ மச்சுவலாம் உடனே மந்திரிமார்கள்லாம் கூப்பிட்டு ஆலோசனை இருக்குது. காலத்து யா ஐயுவன் மலவு, யா ஐயுவன் மலதுன்ற என்ன அர்த்தமா? இந்த பிரதமர்களேன்ற அர்த்தம். மலகுன்னு சொன்னால் கூட்டம்ன்ற அர்த்தம்ப்பா. யா சில பேர் நம்ம கூட்டத்துக்கு கூப்பிட்ருப்போம், சில பேர் வந்திருப்பாங்க கூட்டத்துக்கு கூட, சில பேர் வரல. என்னப்பா அப்படியே அவர் வந்துட்டார்களா? கூட்டமே ரம்பி போச்சுட்டார், மற்றவர் வராட்டி போகுது. கூட்டத்தை ரப்பரவர்கள்ன்ற அர்த்தம். யார் வந்தாலும் வராட்டி தெரியுதா? அவர் வந்திருக்கிறாரா? போயிடா அந்த மஜ்லிஸுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுகளுக்கு பேர் மலவு. ஏ ஐயுவல் மலவு பிரதமர்களே. அடுத்த சொல்லுங்க. அத்துணி எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க, பத்துவா கொடுங்கன்னு அர்த்தம் இல்லை. அத்துணியில் ஒரு முடிவான யோசனை சொல்லுங்க. ஆம்பி என் விஷயத்தில் இன்னி உங்களுக்கு இயலை கிதாபு கரீம் இல்லையா? அல்லாத்தோரு அலையே வகுத்து நீ முஸ்லீமீன் அப்புறம் முடிய ஆகியோத்தர் மரபு இன்னி உங்களுக்கு இயலை கிதாபு கரீம் வர்ற முன்னாடி வருதா? சரி 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 வகுத்து நீ முஸ்லீமீன் அப்புறம் எடுத்தாப்டி சார். நான் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு செய்கிறதில்லை, உங்கள்கிட்ட யோசனை காக்காமல் முடிவு செய்கிறதில்லை அப்படி சொல்லுது இல்லை. சரி இப்போ விஷயம் என்னென்னு கேட்டால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மலிக்குல் பர்ரி வல் பஹ்ரி மலிக்குல் இன்சி வல் ஜான்னாக இருந்ததோடு அதை லெட்டரில் குறிப்பிடலை, தன்னை ஒரு சாதாரண மனுஷன் தான்னார். இதிலிருந்து கையெழுத்து போடுற போது வெறும் பேரைத்தான் போடணும், பேரோட பட்டத்தையும் நான் போடக்கூடாது. சித்தி அவ்வளோதான், ஆர சித்தி அதுதான் போடணும். சித்தி எம்எல்ஏ எம்பி அது 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 அந்த பூராத்தையும் போடக்கூடாது.
வெறும் பேரை தான் போடணும் அப்படின்னு. சரி இருக்கு. அப்புறம் இன்னமும் மின் சுலைமான் போட்டுட்டு மலிக்குல் பர்ரி வல் பகரி மலிக்குல் இன்சிவல் ஜான்னு போடலை. அதே நேரத்திலேயே அல்லாஹ்வுடைய பேரை விட சுலைமானுடைய பேரை உட்படுத்தியது அல்லாஹ்வுடைய பேரை பாதுகாப்பதற்கு தான் உட்படுத்தினாரே தவிர அல் தன்னுடைய பேரை தூக்கிறதுக்காக அப்படி இல்லை. காரணம் பிஸ்மி சம்ஸ்ன்னு வர்ற தவாலு மாத்தமாக வருது அப்படின்னு உடனே பிஸ்மில்லாஹிர்ரஹ்மான் முதல்ல போட்டிருந்தா கிழிச்சிருப்பான், கிழிச்சிருப்பாங்க அவங்க. இப்போ கிழிப்பதற்கு யார் காரணம்? அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய பேர் பாதுகாக்கணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பேரை பிந்தி தன் பேரை முந்தி. இப்போ சுலைமானுடைய பேர் அல்லாஹ்வை பாதுகாக்குது. அப்போ அல்லாஹ்வை முந்தி முந்தி நினைச்சாரா பிந்தி நினைச்சாரா? ஹக்கீக்கத்தில் பார்த்தா பேரைத்தான் முந்தினை போடுறது. உண்மையில் அவர் உள்ளத்தில் யார் இருக்கா? அல்லாஹ் நினைக்கிறேன். இதுதான் வணங்குதுங்களா? சரி சொல்லுங்க பாஸ், நான் எழுதி வச்சுக்கோங்க. பெரிய பெரிய ஆளுகள்லாம் கண்ட வாக்களை பார்த்து கையெழுத்தில் உங்கள் கையெழுத்து தான் போடணும். வேறு கையெழுத்தில் எந்த ஒரு பட்டத்தையும் வேறு இதில் ஒன்றா பட்டத்தை போடணும். கையெழுத்தில் என்ன பண்ணக்கூடாது? பட்டத்தை போடக்கூடாது. மௌலவி ஹல்ஹாஜ் அல்ஹாஃபீஸ் அல்ஹா அது ஹாஜ் அல் அல்ஹாஜா அலிஃபுல்லாமு தாமு தக்மீலுடைய நாம் மூமின்னு சொன்னால் மூமின் அல் மூமின்டா அந்த அல் கமாலை காக்குறான். கமாலை கமாலை காட்டுறதுக்கு உண்டான அல் இருக்கு. அப்து என்று சொன்னால் அடிமைப்பா. அல் அப்துன்னு சொன்னால் காமிலான அப்து. அந்த அல்ங்கிறது தக்மீல காட்டக்கூடிய அல்ன்னு வருது. அதனால தான் ஹாஜர் சொல்லாது அல்ஹாஜன் சொல்லும். யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் ரெண்டு கேட்டால் ரெண்டு கடையில் வித்தியாசம் இருக்காண்டு. வித்தியாசமெல்லாம் இல்லைங்க, ஒரே ஹாஜி தானுங்க. போக அல்ஹாஜின்டா ரொம்ப ஜாஸ்தி ஹாஜினா அப்படின்னு அப்படி இனிமேல் போட்டு அல்ஹாஜின்றதையும் போடணுன்றான். போடாத மனுஷன் வந்து அவர் நீக்கிடுப்பா, என்னை அல்ஹாஜின்னு சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிவிடுவாங்கல்ல. சரி வாசி. ஈஸ்தாதன் கடாஹோனாவா? சரி சரி. இல்லை பாடம் பண்ணீங்களா? பாடம் பண்ணீங்களா? பாடம் பண்ணலையா? கேட்கலாமா இப்போ? சரி அதை மூடிடுங்க, கிதாபை மூடிடுங்க. அந்தூக்தன் அர்த்தம் சொல்லுங்க. அந்தூக்தன் 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 ஜமாக்காரன் அவர் பாஷக்காரர். அடுத்த அங்கீக்தன் அப்னாஸ்தன் அம்பாஸ்தன் அம்பாஸ்தன் அம்பா அம்பா சொல்லணுமே இப்போ சொல்ல மாட்டேங்கிறியே. அர்சீதன் 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 நான் அவர்கள கேட்குறேன், நீங்கள் போல கேட்குறீங்க. அர்சீதன் அடுத்த அப்ராஸ்தன் அப்ராஸ்தன் சிரீஸ் அப்ராஸ்தன் இப்படி இது சொல்லக்கூட நல்ல நாளைக்கு நல்லா சொல்லணும். எல்லாத்தையும் கேட்பேன் நான் பார்ப்பார். நாளைக்கு உங்களுக்கு தவிர பண்ணணும். பாபா பாப்தன் சொல்லுங்க. கேள்னா சொல்லுங்க. விளையாடுதல் ஆறுனா தோற்குதல்.
தோற்று விடும். தோற்குதல் விளையாடுறதுனால தோற்கள் ரெண்டுக்கு வருது, ரெண்டு அர்த்தம். பாரீதன் பரஸ்னா பொழிதல், பரசானா பொழிய வைத்தல், மழை பொழிதல் பரசுனா. இயற்கையாக மழையை பொழிய வைக்கிறானா இல்லையா? மழை பொழிய வைத்தல். பாப்தன் புன்னா பின்னுதல், பின்றாங்களா நூல்ல பின்னல. பாலீதன் படுனா அதிகரித்தல், ஏற்கனவே வந்திருக்குது. படுனாவுடைய மஸ்தர் வந்திருக்குல்ல இன்னொரு சமயத்தில். பருணாவில் எத்தனை மஸ்தர் இருக்குதுன்னு கேட்டால் ஒருத்தர் ஒன்றை சொல்லணும், ஒருத்தர் ஒன்றை சொல்லணும், ஒருத்தர் ஒன்றை சொல்லணும், ஒரு சொல்லணும். பருணா மஸ்தர் சொல், நீ ஒரு மஸ்தர் சொல், நீ ஒரு சொல்லணும். ஆ நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக இன்ச்சார் தேவைப்படும். இது நம்மளால் சாத்தியப்படாத பல ஜோடி நமக்கு இதெல்லாம் பாடம் பண்ண முடியாது அப்படின்னா நின்றாதீங்க வாங்க. இருக்கு இருக்கு நிறையா அடுத்தா அப்படி பாலியல் பக்ஷீதன் பக்ஷனா மன்னிக்குதல் கொடுத்தல். அதே மாதிரி வந்திருக்குது. ஆமுர் சீதன் பர்காஸ்தன் உட்டுனா உட்டுனா எழுதல். பர்தாஸ்தன் உட்டானா எடுத்தல், எடுக்குதல் ஒரு வஸ்து எடுக்குதல் தூக்குதல். அந்த உட்டானாவுக்கு எடுத்தல் எடுக்குதல் எழுப்புதல் அர்த்தம் வரும். தூங்குறவன் பிடிச்சி உனக்கு உட்டாவுப்பா, உனக்கு உட்டா தூங்குறவன் பிடிச்சி உனக்கு உட்டாவுன்னு சொன்னால் அவனை தூக்குறதல்ல, உட்டாங்கிறத எழுப்பு எடுத்தல். அதற்கு எடுக்க சொன்னார்னு அவனை கூடாதி அதுக்கு எடுக்க சொல்லலாம், எழுப்ப சொல்லலா அப்படின்னு இல்லை. அது மாதிரி உட்டானா எடுக்குதல்ங்கிற அர்த்தம் வருது, எழுப்புதல்ங்கிற அர்த்தம் வருது. உருதுக்காரங்க உனக்கு உட்டாவும் எழுப்புதான். ஒரு சீஸ்க்கு ஊட்டாகும் அந்த சீஸை எடுன்னு அர்த்தம். ஒரு சீஸ்க்கு ஊட்டாகும் அந்த என் சாமான்க்கு ஊட்டா, என் ஃபோனுக்கு ஊட்டாண்டா எடுன்னு அர்த்தம். இங்கு ஊட்டாவும் கொள்ளத்தா தூங்குறவனை பிடிச்சி எழுப்புதுன்னு அர்த்தம். இந்த ஊட்டாவை அங்கே போய் சொல்லி அவனை எடுக்க சொன்னாருண்டு அடியோட மேல தூங்கலாம். அதனால் உறுதி சீலாக பார்த்து தான் நம்ம பேச வேண்டியிருக்குது. தமிழ்காரன் போய் உறுதியில் பேசணுட்டு அவை வேறு விளக்க இவ ஒன்று விளக்க வேடிக்கையாக போயிடும். என்ன உத்தி சாகும். அப்புறம் புருதன் லேஜானா, லேனா கூட அர்த்தமே தான் லேஜானா. லேனாண்டா கொண்டு செல்லன்னு வரணும்ல, எனக்கு வந்துச்சு லேனா. லேஜானாவுக்கு அதே தான், லேனாவுக்கு அதே அர்த்தம் தான். பரிஷ்டன் வறுத்தல் பொறிக்குதல். வறுத்தகரி வறுத்தகரின்னு சொன்னோம்ல பாருங்க, அந்த வறுத்தல் சொல்றது தெரியல, வறுத்த கரின்னு சொன்னோடனே தெரிஞ்சுக்கிட்டு. அதே மாதிரி பொறித்தல் பொறிச்சகரி பொறிக்குதல் தெரியாது. பொதுவாக இன்சார்ந்து விளங்குறதுக்கு எப்படி சொன்னால் விளங்குவாங்கன்னு சொல்கிறது அது ஒன்று தானே. அதனால் வறுத்தல்னு சொன்னால் இந்த வறுத்தல். பூன்னாவுக்கு பொறிக்குதல். சின்னரீனா வரும், பெரியரீனா வராது. ரா வந்து சொன்னால் குஞ்சு பொறிக்குதல் ஆகிடும், எழுதுதல் ஆகிடும். அந்த பெயரை பொறித்தான், என் பெயரை அதிலே பொறித்தான். தமிழில் இருந்தால் என் பெயரை அதில் எழுதினான்னு அர்த்தம். பொறித்தானுக்கு அது ரா முறத்துடைய ராணா வரும். இது சின்ன ரா, ஆ ரா சின்ன பொறித்தல் பொறித்தல். ரீ ரீ நம்ம உலமாக்களாகிய நாமும் அதிகமாக படிக்காது விட்டாலும் போகுது. புஸ்தகங்களை படித்து அதை படித்து ஒரு லெட்டர் எழுதணும்னு சொன்னால் அதில் ஒரு தவறை கூட படித்தவங்க கண்டுபிடிக்கக்கூடாது.
அப்படி எழுதணும், எழுதி பழகிக்கணும். ழா பழம், பழத்துக்கு எந்த லானா போடணும், பழம். அதே மாதிரி ல ல ல ரமதான் எந்த லானா போடணும், எல்லாம் தெரிஞ்சு நாம் படித்து படித்து நல்லா ஆலிமாயிக்க வேண்டியதுதான். இனிமேல் போட்டு போய் படிக்க முடியுமா? ஆ, இம்மாமா வந்ததுக்கு பிறகு. அதனால் புஸ்தகங்களை படித்து தமிழ் எழுத்துக்களை தவறில்லாமல் எழுத பழகும். ஒரு கட்டுரை எழுதினாலும், ஒரு ஆளுக்கு தபால் எழுதினாலும் பாருப்பா, ஆளும் சாளுதல தபாலை பாருப்பா அப்படின்ட்டு நம்மளை தமிழே தெரியாத போல் அவர் பெரிய புலவரானது போல் பேசுவாங்க. நம்மளுடைய பழக்கத்து வழக்கத்தில் எழுத்த குறைஞ்சி ஒரு ஆளும் இப்படி எழுதியிருக்கிறாருன்ட்டு பயப்படணும், அப்படி பழகிக்கணும். சொல்கிறது தெரியுதுங்களா? இப்படி பழகி நம்மளை நாம் காத்துக்கணும். சரி, அடுத்த அப்படி பரிசன் பொறித்தல் வருத்தல் பரகலானீதன் சொல்லுங்க. சொல்றதுக்காரன் உச்சரிக்க தெரியறதுக்காண்டி வாசிக்க சொல்ல சொல்றேன். பரகலானீதன் பஹுகானா ஏமாத்துதல், ஏமாத்துறது. பஹுகானா புரீதன் காட்டுனா வெட்டுதல். பஸ்தன் பாந்தனா கட்டுதல், கட்டுறான் பஸ் கட்டுறோம்ல. பூதன் கோனா ரகுனா, அரபியில் கவுன் காணைய கூணு கவுனன். இந்த கவுனுக்கு எப்படி வேணாலும் தெரிஞ்சுக்கலாம், இருத்தல் தரிபடுதல் ஆகுதல். காணைய கூணு கவுனன், கவுனன் வருது இல்லை, இந்த கவுனுக்கு எப்படி எப்படியெல்லாம் அர்த்தம் செய்கிறோமோ அப்படி அர்த்தம் செய்யணும். பூதனுக்கு பூதன்கிறது கவுனுடைய அர்த்தம், போன ஆகுதல் இருத்தல். கவுனுங்கிறது முத்துலக்கு மஸ்தர், மஸ்தரே முத்துலக்கு, பல அர்த்தங்களை உள்ளடக்கியது. சாப்பிட்றதுண்டா அதுலேயும் இருத்தல் இருக்குது, ஒவ்வொரு பேர்லேயும் இருத்தல் இருக்குது, ஒவ்வொரு பேர்லேயும் இது ஓடுதலில் இருத்தல் இருக்குது, ஒவ்வொரு முஸ்பத்தான அர்த்தத்திலையும் இரு கவுண்ட் இருக்குது. ரசனா போனா சொல்லுங்க, ஆகுதல் இருத்தல். போசீதன் சூம்னா முத்தமிடுதல். போயீதன் சூங்குனா சூங்குனா முகர்தல். அடுத்தது பா, மற்றது இல்லாம உருதுல பா இருக்கும் பா இருக்கும். இதையும் ஓதலாமா வேண்டாமா? சீக்கிரத்தில் முடிக்கணும்ல, நாளைக்கு எல்லாத்தையும் சேர்ந்து பாராமச்சொல்லணும். பாராமச்சொல்லணும்னா பிள்ளை மருத்துவ சொல்கிறாங்க முடியல, கேட்டால் சொல்லணும், கேட்டால் அது போதும், கேட்டால் சொன்னால் போதும். நீங்கள் சொல்லலையே ஆட்சிக்கு, நாளைக்கு சொல்லணும். இன்னும் ஆட்சிக்கிறோமா என்ன எங்களை சின்ன பிள்ளைகளை போல சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு சின்ன பிள்ளைகளாக இருங்க, ஒரு பெரிய ஆளாக போதுமா? சரி, உங்களுக்கு சீக்கிரத்தில் விட்டுடலாம். தூர தூரத்துலேருந்து வர்றதா சொன்னார், 15:45 விட்டுறேன். தூரமாக போகணும்ல, நீங்கள் 12 விடக்கூடாது இல்லை. சொல்லுங்கள் உங்களுடைய மனதில் சொல்லுங்கள், 12 விட்டால் போக சொன்னால இல்லை, சொல்லுங்கள் மனதில். 12 விடலாமா, அதுக்கு முந்தைய விடணுமா? 15:45 விடலாமா? ரொம்ப நல்லது, உங்கள் சொல்படியே நம்ம நடப்போம். ஏன்னா நீங்கள் போகணும்ல, அப்போ இந்த சாயா போக்குவரத்துக்குலாம் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க. இது லோகா தொழுங்க, லோகா தொழுதுங்க, பணத்தையும் ஆரம்பிச்சுக்கோங்க. நான் நேற்று உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நான் தொழுக மாட்டேன், உங்கள் உங்கள் கவனத்திலேயே எப்பவும் பழக்கம் தொழுங்க.